அதே மாதிரி நிறைய லீடர்ஸ் தொடர்ந்து மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம்னால நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, உங்க லைஃபும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க லீடர்ஸ்க்கு ஒரு பெரிய குட் மார்னிங். அண்ட் ஆல்சோ எல்லாரும் வந்து நல்லா பிரெஸ்டா இருந்துக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு செஷன் என் மூலியமா ஏதோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேருங்கிறதுல நான் நல்லா நம்பிக்கையா இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நான் சொல்றது வந்து எப்படின்னா, ஒரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்டா எனக்கு ஒரு 23 இயர்ஸ்ல அமைஞ்சது. மேபி உங்களோட ஏஜ் கூட ஒரு பேரியரா இருக்காது. கண்டிப்பா இது எந்த ஏஜ்லயும் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் உங்க முன்னாடி இதை கொண்டு வரேன். கண்டிப்பா இது ஒரு லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எல்லாருக்குமே அமையும். அதனாலதான் வெல்கம் டு த லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறது. ஒரு எல்லாருக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்டா இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 மந்த்ஸா நம்ம எல்லாரும் சஃபர் ஆயிட்டு இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பா வேணுங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்திருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் எனக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கேன், ரைட்? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுது. இப்போ எல்லாரோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இன்கம் எல்லாமே ஜீரோ ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு பாதி ஆயிடுச்சு. ஈவன் கவர்மெண்ட் ஜாப் பண்ணியிருந்த ஆளுங்களுக்கு கூட வந்து இப்போ ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மலைஸ்ட் லைஃபுக்கு வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைப்லைன் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எல்லாரும் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா இப்போ நார்மலி வந்து இந்த பிசினஸை எப்படி கொண்டு போகலாம், இந்த பிசினஸ் எதுக்காக பண்ணணும், இந்த பிசினஸ்னால நமக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான் நம்ம இங்க ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும், ஏன் இந்த பிசினஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் சொல்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா 1940 இப்போ ஆல்மோஸ்ட் 2020 ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இந்த டைம் பீரியட் கேப்ல ஒரு 1940 பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 1940 ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஹாப்பியா ரன் பண்றதுக்கு எத்தனை ரூபாய் தேவைப்படும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எத்தனை ரூபாய் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து 1940 பார்க்கும்போது 1940 ஒரு 10 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரி இருக்க காலகட்டத்துல ஒரு 10 ரூபாய் இருந்தா நம்மளோட லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்ப 10 பேர் இருப்பாங்க, 10 குழந்தைங்க இருப்பாங்க. இருந்தாலும் அந்த 10 ரூபாயை வச்சே அந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா ஒரு மாசத்தை வந்து சர்வைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வருது. அதுல இருந்து ஒரு 1960 பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஒவ்வொரு 20 பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்லைட்ல ஒவ்வொரு 20 ஒவ்வொரு 0 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. அதை தவிர வேற எந்த மாற்றமுமே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 0 வருது அப்படின்னா 1940 நடந்தது உண்மைன்னு நமக்கு தெரியும், 1960 நடந்தது உண்மைன்னு தெரியும், 1980 நம்மள பல பேரும் வந்து 1980 இருக்கும். அதே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் இருந்தாதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியே ரன் பண்ண முடியும், குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2020 வந்துருச்சு. இப்போ 2000 to 2020 ஒரு 20 கேப் பீரியட்ல என்ன நம்ம மத்த முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மைனா இப்ப நடக்க போறது உண்மைதான், ரைட்டுங்களா? சோ முன்னாடி நடந்ததுல எல்லாம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20 இங்கேயும் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 தான் இன்க்ரீஸ் ஆகும். 10,000 எக்ஸ்ட்ரா ஒரு 0 என்னங்க 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் இருந்தா மட்டும்தான்
ஐ மீன் ஒரு ஒரு நார்மல் லைஃப் பீரியட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால ரன் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நிறைய பேர் 60,000 ரூபாய் 80,000 ரூபாய் இன்கம்ல இருக்காங்க, ஆனா அவங்கனால வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கிறது இல்ல அப்படிங்கறது வந்து ஒரு உண்மையான விஷயம். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது 1,00,000 ரூபாய் இன்கம் இருந்தா மட்டும்தான் என் லைஃப் என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும், என் வைஃப் நல்லா பாத்துக்க முடியும், என் ஹஸ்பண்ட நல்லா பாத்துக்க முடியும், என் குடும்பத்துல இந்த யார்கிட்டயும் போய் கையேந்த கூடாது, யார்கிட்டயும் போய் ஒரு ஹெல்ப்புக்கு நம்ம நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா அது 1,00,000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் நம்மளால அப்படி ரன் பண்ண முடியும். யாருமே டிபெண்ட் பண்ணாம நம்ம நம்மளோட லைஃப் ஹாப்பியா லீட் பண்றது. இது சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கை தான் அது. இப்போ சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளதுல நெக்ஸ்ட் ஒரு 4 பீப்புள் ஐ மீன் 4 டைப் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த 4 டைப் ஆஃப் பீப்புள் என்னன்னு பாத்தீங்கன்னா EBSI-ன்னு சொல்லுவாங்க. அது என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல தெரியுது இல்லைங்களா, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரி. ரெட் கலர்ல இருக்கவங்க ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு கான்செப்ட். அதாவது ஆக்டிவா இருந்தானா நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன்னா அப்பதான் எனக்கு இன்னைக்கு காசு வரும், நான் இந்த வாரம் வேலைக்கு போறேன்னா அப்பதான் இந்த வாரம் எனக்கு காசு வரும், இந்த மாசம் போறேன்னா அப்பதான் இந்த மாசம் எனக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கிரீன் கலர்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பிசினஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் என்னன்னா, இவங்க வந்து ஜாலியா ஒரு லக்ஷுரி லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லக்ஷுரி லைஃப் லீட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அமெரிக்காலேயோ இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ எங்கேயோ போய் அவங்களோட டைமை ஃப்ரீயா அவங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த இஎஸ் அதாவது எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, அம்பானி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே பிசினஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்டர்ஸ். அவங்க அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு பிசினஸ் இங்க ஆரம்பிப்பாங்க. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க அங்க இருந்துட்டு எல்லாமே போன் மூலியமாவோ இந்த மாதிரி நெட் மூலியமாவோ எல்லாமே கான்டாக்ட் கொடுத்துட்டு, இது மட்டுமே அவங்களோட பிரசன்ஸ் இல்லைனாலும் அங்க அவங்களுக்கு பிசினஸ் நடக்கும். அவங்களோட பிரசன்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு கோடிக்கணக்கு ரூபாய் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த பக்கம் இருக்க கேட்டகரி யோசிச்சு பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி நம்ம தான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன் யோசிக்கணும், ஏன் யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளோட நம்ம இருந்தா மட்டும்தான் இங்க காசு வரும், நம்ம இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபேமிலி ரன் ஆகும், நம்ம இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு என்னங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் எல்லாருக்குமே. இப்ப நான் ஆகட்டும் என்ன உள்பட இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே கேள்விக்குறிதான். ஏன் கேள்விக்குறி, எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரியில இருக்கவங்க நான் போனாதான் எனக்கு காசு வரும், என் குடும்பத்துக்கு காசு வரும், என் குடும்பம் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கனால இந்த எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரி என்னைக்கு இவங்க ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்போ இந்த பிசினஸ் ஓனர்ஸ் ஆகும் இன்வெஸ்டர்ஸ் ஆகும் மாறுறாங்களோ அப்பதான் பண்ண முடியும். அப்பதான் நம்ம நம்ம இல்லைனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கும். இப்ப நான் இல்லைன்னா எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், கொஞ்சம் அமௌண்ட் வேணும். இந்த காலத்துல காசு இருந்தாதான் எல்லாரும் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிட்டு என் ஃபேமிலி நல்லா ரன் பண்ணணும், அதுக்கு எனக்கு காசு வேணும். என்னோட ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து நல்லா இருக்கணும், நான் போனதுக்கு அப்புறமும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கும் காசுதான் வேணும். ஸோ எல்லாருமே இந்த எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரியில இருக்கவங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆகும் இன்வெஸ்டர்ஸ் ஆகும் மாறணும். இப்போ நார்மலி வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரி நான் வந்து பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். என்னன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் இல்லைன்னா 50 லட்ச ரூபாயை போட்டு ஒரு கடையை ஆரம்பிச்சு அதுல உட்காந்துருப்பான். அது ஒண்ணுதான், கடையை ஓபன் பண்ணா மட்டும்தான் காசு, நான் ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் காசு ரைட்டுங்களா. சோ அதனால வந்து என்னன்னா, நம்ம என்னைக்கு இந்த பிசினஸ் ஓனர்ஸ் ஆகும் இன்வெஸ்டர்ஸ் ஆகும் மாறுறோமோ அன்னைக்குதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். எப்படி இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க 95% மக்கள் கிட்ட வெறும் உலகத்தில் இருக்க 5% ஆஃப் த வெல்த் மட்டும்தான் இருக்கு. அதாவது பணம் 95% ஆளுங்க கையில 5% பணம் மட்டும்தான் இருக்கு, ஆனா 5% ஆளுங்க கையில 95% ஆஃப் த வெல்த் இருக்கு.
சோ அங்க தான் நாம திங்க் பண்ணோம். இப்ப யார் கையில வெல்த் இருக்கு? பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அப்ப நாம ஏன் ஒரு பிசினஸ் ஓனர் ஆக கூடாது? அது அதுதான் நாம வந்து யோசிக்க வேண்டியது. இன்வெஸ்டர்ஸ் இப்ப ஆக முடியுமா? முடியாது. இருந்திருந்தாலும் நம்ம கண்டிப்பா இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டோம், ரைட்டுங்களா? சோ பிசினஸ் ஓனர்ஸா நம்ம மாறணும். எப்படி பிசினஸ் ஓனர்ஸா மாறுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி இந்த கேட்டகரிக்கு மாறுறது, எப்படி லெஃப்ட் குவாட்ரன்ட்ல இருந்து ரைட் குவாட்ரன்ட்க்கு நாம மாறுறதுங்கறத இப்ப பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலி வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் நாம பண்றோம், அதாவது பாரம்பரிய விற்பனை முறை, ஒரு கடையோ ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒண்ணு புதுசா நம்ம ஒரு இது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நாலேஜ் தேவை, இல்லைங்களா? கண்டிப்பா நாலேஜ் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நிறைய காசு போடணும், காசு போட்டா எடுக்க முடியுமான்னு தெரியாது, லாஸ் வந்தா அனுபவிக்கணும், அப்புறம் நிறைய என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்ச எல்லா விஐபிஸோட நம்பரும் வேணும். அது அந்த மாதிரி நிறைய அந்த தொழில அந்த துறையில யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களோட சப்போர்ட் வேணும். இதுல நிறைய ரிஸ்க் அதிகம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். சோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்றது, நமக்கு கேள்விக்குறிதா இது எல்லாமே? சோ இதெல்லாமே நம்மளால இப்ப பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இப்ப நம்மளால பண்ண முடியாது. அப்ப இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இல்லாம வேற என்ன மாற்று முறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா யோசிக்கிறோம், இல்லைங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இவ்வளவு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இருந்துட்டும் நம்ம கையில காசு வேணும், இத்தனையும் இருக்கு. நாலேஜ் இருக்கவங்க கிட்ட காசு இருக்காது, காசு இருக்கவங்க கிட்ட நாலேஜ் இருக்காது, அந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம முன்னாடி ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு இது ஃபீல்டு உள்ள வருது. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்னன்னா, எஃப்என்சிஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் குட்ஸ், அன்றாட யூஸ் பண்ணி அழியக்கூடிய பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சோப். சோப் டெய்லி யூஸ் பண்றோம், டெய்லி கரைஞ்சிட்டு தான் இருக்கு, அது முடிஞ்சா திருப்பி வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி அன்றாட யூஸ் பண்ணி அழியக்கூடிய பொருட்கள் அந்த மூலியமா பண்ற டைரக்ட் செல்லிங் மட்டும்தான் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உலகத்திலே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து நிறுத்துறாங்க. சோ இந்த டைரக்ட் செல்லிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன இந்த டைரக்ட் செல்லிங், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பாரம்பரிய விற்பனை முறைக்கும் இந்த டைரக்ட் செல்லிங்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அதாவது பாரம்பரிய விற்பனை முறையில ஒரு மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஒரு கஸ்டமர் கையில வந்து ரீச் ஆகுறதுக்குள்ள நிறைய பேர் கைமாறுது. ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேல் டீலர், சிஎன்எஃப், ரீட்டைல் டீலர், இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட மக்கள் கையில வருது இந்த காசு. சோ இந்த பொருள் கை மாறி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் நாம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 35 ரூபாய் தான் அதோட மேனுபேக்சரிங் காஸ்ட் ஆயிருக்கும். ஆனா மீதி இருக்கிறதெல்லாம் எங்க போயிருக்கோம், இந்த நடுவுல மிடில் மேன்ஸ், மிடில் மேன்ஸ் சொல்லுவாங்க, அது போக அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாமே மிடில் இருக்க விஷயம். சோ இவங்களுக்கு எல்லாம் போயிட்டு நம்ம கைக்கு வரக்குள்ள பொருள் பொருளோட அமௌண்ட் என்ன ஆயிரும், ஒரு 100 ரூபாய் ஆயிரும். 35 ரூபாய்க்கு வெறும் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் நம்ம கைக்கு வர்றதுக்குள்ள என்ன ஆயிரும், 100 ரூபாய் ஆயிரும். இந்த 100 ரூபாய் ஆகிற பொருள் வந்து இந்த 65 ரூபாய் எங்க போகுதுன்னா, இந்த மாதிரி மிடில் மேன்ஸ்க்கு எல்லாம் போகும். சோ அதனாலதான் ஒரு மாற்று முறையா ஒரு ஃபீல்டு வந்தது தான் டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது ஆயிரக்கணக்கான வருஷம் இல்லைன்னு 100 கணக்கான வருஷம் முன்னாடியே இது ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க வந்து இன்னும் அதை வந்து மக்களுக்குள்ள வந்து மிங்கிள் ஆகி வரல. இப்ப கரெக்டா இந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய இப்பதான் பிசினஸ் பூமிங் நிறைய நடக்குது. எதனால, இப்பதான் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நாம வாங்கக்கூடிய பொருள்ல இருந்தே நம்மளால வருமானம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா மேனுபேக்சர் பண்ற இடத்துல கம்பெனியோட அவுட்லெட்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், அந்த அவுட்லெட்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொருளை வாங்கிக்கலாம். இந்த வாங்குற பொருள் நம்ம மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவல் ஆகும், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாவோ இருக்கும். ஆனா இங்க நடுவுல போற இந்த 65% அமௌண்ட் யாருக்கு போகுதுன்னா, யார் ஒரு நபர் வாங்குறாங்களோ, யார் ஒரு நபர் மூலியமா நம்ம வாங்குறோமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சிம்பிள், மேனுபேக்சர் பண்ற பொருள் நமக்கு டைரக்டா வந்து சேருது, 65% என்ன ஆகுது நமக்கே வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் டைரக்ட் செல்லிங்கோட நார்மலைஸ்ட் ஃபார்ம். இப்ப பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் டைரக்ட் செல்லிங்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சரி, இந்த டைரக்ட் செல்லிங்ல என்ன சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணலாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த கன்ஃபியூஷனே யாருக்குமே வேண்டாம். ஏன் இந்த கன்ஃபியூஷன் யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன் கம்பெனியே நம்ம கையில இருக்கும்போது நமக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவை, கரெக்டுங்களா?
நமக்கிட்ட நம்பர் 1 கம்பெனி இருக்கு டைரக்ட் செல்லிங்லயே நம்பர் 1 அப்படினு பேர் எடுத்த ஒரு கம்பெனி இருக்கு டைரக்ட் செல்லிங் இந்தியால நம்பர் 1 அப்படிங்கற ஒரு பொசிஷன் இருக்க ஒரு கம்பெனி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 2300 கோடி டர்னோவர் பண்ணிருக்காங்க 2019-20 ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1850 கோடி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி க்ரோஸ்ல டர்னோவர் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் சோ இது வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கற கம்பெனி வந்து டெல்லியில ஆரம்பிச்ச கம்பெனி ஓகேங்களா சோ இது வந்து நம்பர் 1 கம்பெனியா ஏன் வந்தது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டோட்டல் ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே வந்து டெல்லியில இருக்கு பிரான்ச் ஆபீசஸ் பாத்தீங்கன்னா 48 க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆபீஸ் 2500 க்கும் மேற்பட்ட ஒரு ஆன்லைன் ஆஃப்லைன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு அது போக 2 கோடிக்கு மேல ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த கம்பெனில இருக்காங்க ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன மாசம் மாசம் அவங்கவங்க தேவைக்கான பொருட்கள் கம்பெனில இருந்து அவங்க ஐடி மூலமா வாங்குறவங்க எல்லாம் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கு அது ஏன் இவ்ளோ பேர் நம்பி வாங்குறாங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டே இல்லாத பொருளை ஏனா அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே R&D சென்டர்ல இமாச்சல் பிரதேசல இருக்க R&D சென்டர் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்க R&D சென்டர் இருக்கு அதுவும் இல்லாம இப்போ ஒரு ஐ மீன் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்க R&D சென்டர் பிளஸ் வந்து இப்போ ஒரு 60,000 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி பெரிய ஒரு R&D சென்டர்ல ஒவ்வொரு பொருளும் வருஷ கணக்குல இது எப்படி எல்லாம் கொண்டு வந்தா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து manufacture பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்து சேக்கறனால இதோட குவாலிட்டி வைஸ் எல்லாருக்குமே பெஸ்டா ஃபீல் பண்ணனாலியும் ஒரே குவாலிட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கறனாலியும் இந்த 2000 கோடி ஐ மீன் 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு நம்மள மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி R&D சென்டர் போயிட்டு வந்திருக்கு இது வந்து இந்தியால மட்டும் இந்த பிசினஸ் நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இது உலக அளவுல நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிடுச்சு இன்னும் ஒரு 2025 குள்ள 50 கண்ட்ரீஸ்ல போயிடும் சொல்லிட்டு கம்பெனி விஷனோட இருக்காங்க பாதி கண்ட்ரீஸ்ல சர்டிஃபை ஆயிருச்சு இன்னும் நம்மளோட ஸ்ட்ரீம் எப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது சோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனில தான் நம்ம இருக்கோம் சோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சனாலதான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க ரைட்டுங்களா சோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் வச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த போட்டோல கௌதம் பாலி சார் மிஸ்டர் கௌதம் பாலி சார் தான் இதை ஆரம்பிச்சாரு அவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ப்ராடக்ட்ஸ்ல ஆகட்டும் மார்க்கெட்டிங்ல ஆகட்டும் எல்லாத்துலயுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு நபர் அதே மாதிரி அவங்களோட ரைட் டு லெஃப்ட் இருக்கிறவங்க தன்வீர் சிங் சார் அண்ட் தீபக் சுத் சார் ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து திரிமூர்த்திகள்னு சொல்லலாம் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை ஈஸியாக நமக்கெல்லாம் பண்ணக்கூடிய சீக்கிரமாக எப்படி சக்ஸஸ் பண்ணுறது மக்களுக்கு அவங்க எப்படி ஈஸியாக ப்ராடக்டை வாங்குவாங்க அவங்க எப்படி ஈஸியாக பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர்றது எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது ஒவ்வொருத்தரும் பொருளை வாங்குறதுனால மட்டுமே கடையை மாற்றி பொருள் வாங்குறதுனால மட்டுமே ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத எல்லாம் யோசிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிய அவங்க மூணு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்மளோட பிரான்ச் ஐ மீன் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் இந்த ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு ஓக்லா அப்படிங்கிற ரீஜன்ல இருக்கு இது மட்டுமே 140 கோடிக்கு மேல மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் இது இப்ப நான் சொன்ன மாதிரி R&D சென்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே நமக்கு கம்பெனிக்கு ஓனாவே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்ம கம்பெனியோட க்ரோத் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா கம்பெனியோட க்ரோத் பார்த்து தான் நம்ம எல்லாருமே உள்ள வருவோம் ஏன்னா ஆல்ரெடி சாதிச்சு காமிச்சவங்க இருந்தாதான் நமக்கு கம்பெனி மேல ஒரு நம்பிக்கையே வரும் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளோட மென்டர் பாலா சார் ஆகட்டும் நம்ம JP சார் ஆகட்டும் அந்த மாதிரி சித்தார்த் சிங் சார் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்கிற எல்லா ஸ்ட்ரீம் பீப்புளுமே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலையும் ஒரு ஸ்மால் டைம் பீரியட் கேப்ல வந்தவங்க தான் எல்லாருமே அப்போ எல்லாருக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு நபருங்கிறனால அதுவும் இல்லாமல் கம்பெனியோட க்ரோத் இருக்கனால க்ரோத் எப்படி வரும் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணாதான் ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரோத்தை கம்பெனி காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட அவார்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே லீகலைஸ்டு சர்டிஃபிகேட்ஸோட ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் நல்ல விதமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு முதல் கொண்டு இந்த கம்பெனியெல்லாம் சூப்பரான கம்பெனி அப்படிங்கிறத வரைக்கும் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து நமக்கு தெரியுது அவார்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஏன்னா பேக் போனே ப்ராடக்ட்ஸ் தான் கரெக்டுங்களா ஏன்னா ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா நம்ம கம்பெனி இல்லை ஸோ ப்ராடக்ட்ஸ் எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது
எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், ஒரு கொஞ்சம் லோவர் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், ஹை கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு, பர்சனல் கேர் இருக்கு, அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம சிம்பிளா சொல்லணும்னா உப்புல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ப்ராஃபிட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொன்றுக்குமே வந்து எம்ஆர்பி வேல்யூல இருந்து டிஸ்கவுண்ட், ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கும் அந்த மதிப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்கற அமௌண்ட்டுக்கு விட அதிகமான குவாலிட்டியான பொருட்கள் தான் நமக்கு கரெக்டா வந்து நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, ஒய் ஐ கேம் இன் சைட் வெஸ்டீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒன் சைட் ஸ்ட்ரோக்கா இருந்தது. ஸோ அந்த ஒன் சைட் ஸ்ட்ரோக்க வந்து வெஸ்டீஸ்ல இருக்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து என்னால கிளியர் பண்ண முடிஞ்சனாலதான், ஓ ஓகே இந்த கம்பெனில ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் அவங்க பொருள் கொடுத்ததுனால எனக்கு பெனிஃபிட் ஆச்சு அப்படிங்கிற என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சென்டிமெண்டல் அப்ரோச்னே சொல்லலாம் கம்பெனி கூட. ஏன்னா என்னோட அப்பாவையே திருப்பி கொடுத்தது இந்த வெஸ்டீஜ் தான். ஸோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ பெஸ்ட், எக்ஸலண்டான ப்ராடக்ட், ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷாந்தி அப்படிங்கிற ஆயுர்வேதம் உலகம் பூரா பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்ச ஒரு இது கேட்டகரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ்ல இந்த சோப்பு மட்டுமே 100 crore மேல நம்ம இதை மார்க்கெட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸ், இதுல இருந்து நிறைய விவசாயிகள் இவ்வளோ ஈல்டு அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டெஸ்டிமோனியல்ஸ், நிறைய எக்கச்சக்கமான லைஃப் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. நம்ம கூட இருக்கவங்களுக்கே நிறைய இந்த மாதிரி லைஃப் டெஸ்டிமோனியல்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபுட் வெரைட்டிஸ், குக்கிங் ஆயில் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்ளிமெண்ட்ஸ் வேணும், அந்த சப்ளிமெண்ட்ஸ் ஃபுல்லா நம்ம உடம்புல கொண்டு போய் சேர்க்கணும்னா ஆயிலும் ஒரு விதமான ஒரு இதுதான். நெக்ஸ்ட் டீ காஃபி இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ், அப்புறம் ஓரல் கேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஏர் பியூரிஃபயர், வாட்டர் பியூரிஃபயர்ஸ், ஜப்பான் ஷார்ப் தான் பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் டிவைசஸ்க்குன்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஜப்பான் ஷார்ப் கூட டைப் பண்ணி நமக்கு எக்ஸலண்டான ஒரு 3 ப்ராடக்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டல் ஆஃப் மில்லன் மேக்கப் ஐட்டம்ஸ், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மேக்கப் ஐட்டம்ஸ், அது மேட் ஃபினிஷ் ஆகட்டும், க்ளாஸி ஃபினிஷ் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான திங்ஸும் இதில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்ம்லா 9, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் கொடுத்து ஒருத்தருக்கு ரிசல்ட் வரலன்னு இது வரைக்கும் நான் சொல்லி கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ஒரு ஸ்கின் ஃபார்ம்லா 9ங்கிறது ஒரு பிரைட்னிங் க்ரீம் ஆகட்டும், ஐ சீரம் ஆகட்டும், எல்லாமே பெஸ்டானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு என்ன, லேடிஸ்க்கு மட்டும் சொல்றாங்களேன்னு பாக்காதீங்க, ஜென்ஸுக்கு ஒரு க்ரூமிங் வெரைட்டி இருக்கு, அது பாத்தீங்கன்னா ட்ரூமென் அப்படிங்கிறது, ஷேவிங் ஜெல் ஆகட்டும் எல்லாமே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மக்குள்ள சுத்தமா இருக்கணும், பிளஸ் நம்ம சுத்தி இருக்கிறதும் சுத்தமா இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதனால அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம இது இன்க்ளூடடா இப்போ ப்ரோடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதுவும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் டீல்ஸ், இது வந்து ரொம்ப 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 எல்லாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் டீல்ஸ்ல எல்லாமே இருக்குங்க, நீங்க என்னென்னலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த வெஸ்டீஜோட ஓன் பிராண்ட்ஸ் பெஸ்ட் டீல்ஸ்ங்கிறதுல வந்து வெஸ்டீஜ் வந்து டைப் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 10,000 மேற்பட்ட வெரைட்டி ஆஃப் இது இருக்கு. இப்போ மொபைல்ல வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல நேரா போனீங்கன்னா திருச்சி சென்னை இந்த மாதிரி இருக்க இடங்கள்ல எல்லாம் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கம்பெனியோட விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள 2 இயர்ஸ் டைம் பீரியட்ல ஒரு 700+ வெஸ்டீஜ் பெஸ்ட் டீல் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட வெறும் தமிழ்நாட்டுல மட்டும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சென்ஸோட கம்பெனி வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எப்படி ஜாயின் பண்றது இல்லைங்களா? அது ஒரு கேள்வி தானே, எல்லாமே இருக்கு, ஹவு டு ஜாயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ஹவு டு ஜாயின்ங்கிறது இந்த பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா கம்பெனி முடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயினிங் பண்றதுக்கு 1 ரூபாய் கூட செலவில்லை, 1 ரூபாய் கூட செலவில்லாம இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
சோ இந்த ஜாயின் பண்ணனும் நான் என்னங்க பண்ணணும் அப்படினு கேட்டா ஒரு 1000 ரூபீஸ் டிபி பிரைஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் அதாவது 1200 ரூபாய் மதிப்பு இருக்க ப்ராடக்ட்ஸ் 10 ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு உங்க கையில கொடுப்பாங்க சோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும் அது நீங்க என்ன வேணா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சக்சஸ் கிட் அது யாருக்கெல்லாம் பிசினஸ் வேணும் பிசினஸா நான் இதை எடுத்து பண்ணணும் இது இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களும் இந்த சக்சஸ் கிட் வாங்கி அதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹெல்த் கைடு கம்பெனில என்னென்னலாம் நாலேஜ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அடங்கின ஒரு கிட்டு தான் சக்சஸ் கிட் ஸோ யாரெல்லாம் பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறது கூடவே கண்டிப்பா சக்சஸ் கிட்டும் கையோட வாங்கிக்கோங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்கு ஸோ அது எது வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் இப்போ இவ்வளோ நேரம் என்ன எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தாச்சு உள்ளே வந்தாச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணி உள்ளே வந்தாச்சு என்ன பண்ணணும் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தான் இந்த ப்ராடக்டோட பிராண்ட் அம்பாசிடர் பிராண்ட் அம்பாசிடர்னா நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எதுவாக இருக்கணும் டென்ட் அஷ்யூராக இருக்கணும் நான் யூஸ் பண்ணுற சோப் என்னவாக இருக்கணும் அஷ்யூராக இருக்கணும் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ் என்னவாக இருக்கணும் மிஸ்லாக் மில்லனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணும்போது நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம இதெல்லாம் பண்றோமா செல்ஃப் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்ப யூஸ் பண்றோமா அப்பதான் என்ன பண்ண முடியும் மத்தவங்க கிட்ட நம்ம இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஷேர் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோப் யூஸ் பண்றேன் அப்படின்னா சோப்பு சூப்பரா இருக்குங்க நீம் துளசி புதினா ஆட் பண்ணிருக்காங்க இந்த சோப்புல பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு இந்த சோப்பு இப்பத்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 26 ரூபாய் தான் கம்பெனி ஆல்ரெடி ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுதான் 35 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க அது போகவே அனிவர்சரி இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க ஸோ உங்க டீம் என்ன ஆகும் ரொம்ப டெவலப் ஆகும் ஸோ எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் பிசினஸ் நடக்கும் இந்த 10 லட்ச ரூபாய் பிசினஸ்க்கு என்ன பண்ணுவாங்க கம்பெனி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 10ஆம் தேதி ஆனா போட்டு விடுவாங்க அது எதனால ஆளை சேர்த்து விட்டனாலே கண்டிப்பா கிடையாது ஆளை சேர்த்து விட்டா வெஸ்டீஜ்ல 0 தான் வரும் 0 இன்கம் தான் வரும் ஆளை சேர்த்து விடுறதுனால பிசினஸ் நடக்காது அதாவது உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்களோ எத்தனை ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் ஆகுதோ அந்த எத்தனை ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் ஆகுதோ அது யார் மூலியமா ஆகுது உங்களால மட்டும்தான் ஆகுது ஸோ உங்களால ஆகுற பிசினஸ்க்கு என்ன பண்றாங்க கம்பெனி உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஸ்பான்சர் பண்ணா இருக்க ஒரு ஒரு பியூட்டிஃபுல்னஸ் ஸோ இதுதான் வந்து பாசிவ் இன்கம் அதாவது ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்ம என்னைக்குமே உழைச்சிட்டே இருக்கணும் இன்னைக்கு உழைச்சா எனக்கு காசு வரும் நாளைக்கு உழைக்கலன்னா எனக்கு காசு இல்லைங்கிறது ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்ங்கிறது நான் உட்காந்துட்டே இருந்தாலும் எனக்கு காசு வருங்கிறது பாசிவ் இன்கம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சரிங் பண்ணி நாம ஒரு 2-3 இயர்ஸ் இந்த வெஸ்டீஜ் கூடவே இணைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் குள்ள நீங்க போயிடலாம் வித்தின் 2-3 இயர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன எப்படி பெனிஃபிட் வரும் நம்ம இப்போ ஸ்பான்சரிங் எல்லாம் பண்றதெல்லாம் ஓகே எனக்கு எங்க இருந்தா காசு வருதுன்னு தெரியணும் எப்படிதான் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியணும் ஸோ அதுதான் என்னன்னு பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் தான் வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி ப்ராடக்ட்ஸ் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் நமக்கு மார்க்கெட்டிங் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மார்க்கெட்டிங் பிளானை பத்தி பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டிங் பிளானுக்கு ஒரு மற்ற கம்பெனியை விட இந்த கம்பெனியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல 4-fold பிசினஸ் போனஸ் மார்க்கெட்டிங் பிளான் சொல்லணும் என்ன 4-fold போனஸ் மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அக்யூமுலேஷன் ஆகும் பாயிண்ட்ஸ் நீங்க இந்த மாசம் வாங்குற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்கம் கொடுத்துருவாங்க அடுத்த மாசமும் அந்த நீங்க 100 பாயிண்ட்ஸ்க்கு இந்த மாசம் பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க பொருள் வாங்கும் போதும் இல்லைன்னா உங்க கீழே பிசினஸ் நடக்கும் போதும் 101 ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பாயிண்ட்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல இருக்கும் டிமோஷன்ஸ் இல்லை
ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம அடுத்தடுத்த படி மாறிட்டே போ மேலே போயிட்டே இருப்போம், எங்கேயுமே கீழே வர மாட்டோம், எல்லா இடத்துக்கும் மேலே மட்டும்தான் ஏறிட்டு போவோம், கீழே இறங்க மாட்டோம். ஸோ ஒன்லி ப்ரொமோஷன்ஸ், நோ டிமோஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீக்வாலிஃபிகேஷன் இதுக்கு தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அச்சீவ் அவ்வளோதான். நீங்கள் ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க 11% அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் 11% அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் 11%, நெக்ஸ்ட் என்ன லெவலுக்கு போறீங்கன்னா அது அந்த பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் லீடர்ஸ் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்பிளைன்டாக சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெனியூவலோ, நீங்கள் திருப்பி பணம் கட்டணும், 2 வருஷம் ஆச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுல எப்படி வந்து இன்கம் கொடுக்குறாங்க, எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த 65% எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த 9 types ஆஃப் இன்கம். இந்த 9 types ஆஃப் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ஆன் கன்சம்ப்ஷன். சேவிங்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, ஒரு 120 ரூபாய் MRP இருக்க ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கும் போது நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்ங்கிறது நம்ம ப்ரைஸ், ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்ங்கிறது என்ன 100 ரூபாய் சேவிங்ஸ் என்ன கிடைக்கும் 20 ரூபாய் ஆப்வியஸ்லி கரெக்ட்டுங்களா 100 ரூபாய் மதிப்பு இருக்க ஒரு பொருள் வாங்கும்போது நீங்க 100 ரூபாய் காசை கொடுத்து தான் நீங்க வாங்குவீங்க ஸோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். என்ன இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு கேட்டீ
வாங்குற ஒவ்வொரு 30 ரூபாய்க்கும் ஒரு பாயிண்ட் உங்க வாலெட்ல ஆட் ஆகும். இந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் ஆகுறத பாயிண்ட் வேல்யூ அப்படினு சொல்வாங்க. சோ இந்த பாயிண்ட் வேல்யூ வெச்சு தான் இந்த மினிமம் மேக்ஸிமம் எழுதி இருக்காங்க இல்லையா. சோ இந்த பாயிண்ட் வேல்யூ வெச்சு தான் இதெல்லாம் எழுதி இருக்காங்க. சோ ஒரு 30 ரூபாயில இருந்து நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அந்த 30 ரூபாயில இருந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 5% கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து 599 பாயிண்ட் வரைக்கும் 5%. இந்த மாதிரி 5%, 8%, 10%, 11%னு ஒவ்வொரு ஸ்கேலிங் வச்சிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் ஏ கிரேட், இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் பி கிரேட் அந்த மாதிரி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி 5%ல இருந்து 11% வரைக்கும் கம்மி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அடிஷனல் ஒன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அடிஷனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மாசத்துல நான் இந்த மாசம் தான் ஜாயின் பண்ணேன், இந்த மாசம் இப்ப 10ஆம் தேதி ஜாயின் பண்ணா 10ஆம் தேதியில இருந்து பிசினஸ் மந்த் முடியறது 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ, அந்த 31ஆம் தேதிக்குள்ள நான் ஒரு 282 பாயிண்ட், அதாவது ஒரு 9000 ரூபாய் பிசினஸ் யார் ஒருத்தர் கொடுக்குறாங்களோ ஒரே மாசத்துல, அதாவது இந்த டைம் பீரியடுக்குள்ள பிசினஸ் மந்த் எண்டுக்குள்ள யாரை கொடுக்குறாங்களோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, 5%ஆ கணக்கெடுக்காம கம்பெனி டைரக்டா 8%ங்கிற டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 750 ரூபாய் டிபி பிரைஸ்லயும் எம்ஆர்பி பிரைஸ் 950 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது போக வந்து இன்னொரு ஆஃபர் இருக்கு, இல்ல நான் பெரிய என்கிட்ட பெரிய நெட்ஒர்க் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னால நிறைய என்ட்ரிஸ் போட முடியும், எனக்கு நிறைய பிசினஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 145000 ரூபாய் மதிப்பு இருக்க பிசினஸ், 45-50000 ரூபாய் மதிப்பு இருக்க பிசினஸ் மந்த் ஃபர்ஸ்ட், அதாவது இந்த மாசம் ஒரு 10ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் யார் இது பண்றாங்களோ அவங்க டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4501 பாயிண்ட் ஒரே மாசத்துல பண்ணா, அதுவே அக்யூமுலேஷன் ஒரே மாசத்துல பண்றாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, 4501 பாயிண்ட் வந்தாலே டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த இப்போ யார் ஒரு நபரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆகட்டும், 2 வருஷமா ஆகட்டும், ஏதோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து இந்த பிரான்ச் டைரக்டர் லெவல அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா இது சேர்த்து வைக்கிற பாயிண்ட்ஸ் தானே, ஸோ அதனால கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவாங்க. இதை அச்சீவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 4% கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவர் இருக்கு இல்லைங்களா, அந்த டோட்டல் டேர்ன் ஓவர்ல இருந்து 4% எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரான்ச் டைரக்டர் போர்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் அந்த மாசம் குவாலிஃபை ஆகிற பிரான்ச் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கான பாயிண்ட்ஸுக்கான கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யார் ஒரு நபர்
இப்போ என்ன இல்லையா நம்ம பிரான்ச் ஆக்டர் ஆன மாதிரி நம்ம கீழ இருக்க ஒரு நபரும் கண்டிப்பா பிரான்ச் ஆக்டர் ஆவாங்க ரைட்டுங்களா சோ நம்ம கீழ இருக்க நபர் என்னைக்கு ஒருத்தர் பிரான்ச் ஆக்டர் ஆகுறாங்களோ நம்ம பேரு சில்வர் டைரக்டர்னு சொல்லுவாங்க நம்ம சில்வர் டைரக்டர் ஆகும்போது நமக்கு இன்னொரு அடிஷனல் த்ரீ இன்கம்ஸ் இன்க்ளூட் ஆகும் அது என்ன ஃபர்ஸ்ட் இன்கம்னா பிசினஸ் பில்டிங் போனஸ் நீங்க பிசினஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டு போறீங்க அதுக்காக பிசினஸ் பில்டிங் போனஸ் சொல்லிட்டு கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு 14% எடுத்து ஒவ்வொரு சில்வர் டைரக்டர் அண்ட் அபோவ் யார் ஒருத்தருக்கு கீழே ஒரு 165,000 பிசினஸ் கொடுத்த ஒரு நபரை கிரியேட் பண்றாங்களோ அவங்கள சில்வர் டைரக்டர்னு சொல்லுவாங்க அந்த சில்வர் டைரக்டருக்கு பிசினஸ் பில்டிங் போனஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்கம் பில்டிங் போனஸ் தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பிளனேஷன் நீங்க அப்ளை கிட்ட என்னைக்கு உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருதோ அப்ளைன்னு நீங்க கண்டிப்பா கேளுங்க இதை அவங்க கிளியரா சொல்லி கொடுப்பாங்க அவங்க கண்டிப்பா நீங்க சொல்ற எஸ் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நீங்க பிசினஸ் பண்ணா அவங்களுக்கும் அது பிசினஸ் தான் நீங்க பிசினஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி வருமானம் வருதோ உங்களை தூக்கி விட்டா மட்டும்தான் அப்ளைனுக்கு வருமானம் போகும் அதனால கண்டிப்பா வந்து எந்த தயக்கமும் இல்லாம அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கண்டிப்பா இதை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் ஸோ இந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் ஒரு டைரக்டர் அண்ட் அபவ் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஒரு டைரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு லீடராக இருக்கிறதுனால தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரைட்டுங்களா ஸோ அந்த லீடராக இருக்கிறனால ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 16% கம்பெனியோட டேர்ன் ஓவர்லேருந்து ஒதுக்கி வச்சு எடுத்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சில்வர் டைரக்டர் அண்ட் அபவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுங்க நம்ம எல்லாருமே சம்பளம் வாங்கினோம்னா எங்கேயாவது போகணும் வெக்கேஷனுக்காவது என் ஃபேமிலியை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்போம் ஆனா அது பண பற்றாக்குறைகள் சில டைம் வரும் சில டைம் நிறைய இன்கன்வீனியன்ஸ் வராதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் அதை அடுத்த போய்க்கலாம் அடுத்த லீவ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே தள்ளி போடுவோம் இல்லைங்களா ஆனா கம்பெனி என்ன பண்றாங்க ஒரு ஒவ்வொரு 6 வந்துச்சும் ஃபாரின் ட்ரிப் கூட்டிட்டு போனேன் ஸோ ஃபாரின் ட்ரிப்ங்கிறது என்ன இங்க ஊட்டி கொடைக்கணும்ல இல்லைங்க ஃபாரின் ஓகேங்களா இந்தியாவுக்கு அவுட்டர் இருக்க கண்ட்ரீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க கம்பெனி எல்லா வெஸ்டீஸ்ல இருக்க எல்லாரும் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கவங்க எல்லாரும் எப்போ வெறும் நம்ம கீழே ஒரு நபரோட லைஃப சேஞ்ச் பண்றதுனால மட்டும் ஒரு நபர் உங்களுக்கு வாங்கி அவரோட வாழ்வாதாரத்தை மாற்றி அவரோட வாழ்வாதாரத்தை மாத்துறனால மட்டும் உங்களுக்கு இந்த டிராவல் பண்றதுக்கான இதுதான் இந்த இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு கூட்டிட்டு போய் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார் பண்ண இந்த பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஒரு நபரோட லைஃப சேஞ்ச் பண்றீங்கன்னோ அதே மாதிரி இன்னும் ஒரு 2 நபர் அதாவது டோட்டலி 3 மெம்பர்ஸ் 1+2 ஓகேங்களா 3 மெம்பர்ஸோட